अरे भैया निलो, ए शैतान निलो निलो, अरे शैतान ओडाड़े निलो, ए निलो ओडाड़े निलो 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 निलो। पणम वांगुम पोदु निन्नु वांगुरे, पणम केक्कुम पोदु ओडुरे, अदुक्कु पेर दान कड़ा। उन्नाले एनक्कु कैश नष्टम, उनक्कु कैश नष्टम, एनक्कु ओरु कैशे नष्टम या। आमा इप्पो एन्न एदुक्काग पिडिच्च? अरे शैतान उन्ने पिडिच्चा एनक्कु पणम वरुम। शैतान पिडिच्चा पणम वराधु, पैत्तियम दान वरुम। आहा एन्न? यो यो उंगिट्ट पणम वांगाम ओन्नु सुम्मा विड माट्टेन। யோ உங்ககிட்ட கடை வாங்குனதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன் ஓ ஞாபகம் வருதே? அப்ப சுண்டல் தின்னு கிண்டல் பண்றியா? யோ ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிட்டியா? ஆமா ஏயா, இந்த ஈட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கிட்டியா? வேற ஒரு ஈட்டிக்காரன் தான் சொல்லு, அவன்கிட்ட வாங்குறேன். கடை வாங்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னயா வெக்கம்? இந்தியாவே கடை வாங்குது, ஆனா நான் திருப்பி ஏயா இப்படி எல்லாம் வாழ்ற? எங்கள மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கு. உன் பேரு லஞ்சநாத, உன் பேரு கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதுயா. நான் கடை வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதெல்லாம் அது வேற விஷயம். வெளியே சொல்லிடுறாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. ஏ பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்ன அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீ கொடுத்துரு. தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது, எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புரிஞ்ச யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலை படாத, வட்டியை தந்துறேன்னு சொல்ல வந்தையா? வரலே உன்னை சும்மா விடுறான்? வா, இந்த நாத்த அடிக்குது. எல்லா போலீஸ்கார மட்டும் நீங்க இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமாய் சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையலு, கோட்ரேஜ் பீரோ, மிக்சி, பிரிட்ஜே வாங்கிட்டா. பிரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி ஓட போற? சும்மா இருங்க, நான் சொன்னது ஃப்ரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல? உங்களை பிட்டா போலீஸ்ல சேத்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்துறவங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது, போய் தொலை வேண்டியதுதானே. இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே திருவன்னு சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கரு செஞ்சிரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறோம் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுனே என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாதி தான் வரும். சுமாரியா, அப்பவே தல தலைய அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டாம்னு கேக்கல. அடியே, என் மகனைய பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறு தான் நின்னு போச்சு. ஏ அவ முடியாதுன்னுட்டா? ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா, அதிகமா பேசாதடி. என்னயா செய்வே? ஊசியால வாய தச்சுலாம் தச்சு. யோ, நான் கூட பேசியதனே ஊசியால வாய தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேசாத. ஊசி முச்சம் போடி. சரிடா பாயா போடி, இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ புரியா புரியா ஓடா 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 புரியா ஓடா புரியா புரியா. ஏண்டா டேய், உள்ள தள்ளி ரெண்டா தான் ஆகுது, அதுக்குள்ள எப்பறம் தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். டேய் உன்னே சொல்லுடா, முட்டையை பேசுறேன் சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன், இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வாடன், இவர் ஒரு வாடன். முதல் கம்பில ஏறினேன், ரெண்டாவது கம்பில ஏறினேன், உட்கார்ந்த ஓட போற. திரும்பிக்கங்க, திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. ஆமா, குடிச்சு கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவன் சொந்தக்காரன் போல் இருக்கு, கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பு தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானு போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததுதான் வந்தீங்க, ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க. ரெண்டு நாள் தங்கிட்டு போ சொல்றாரு? ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு, இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு முழி.
அந்த கருப்பு கர்ண கலந்து சிரிக்குது, ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது, புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க உள்ள போங்க போங்க. என்ன இங்க வந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க, பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். நீ என்ன சொல்றியா? மூணு வருஷமா நான் இங்க சென்ட்ரியா இருக்கேன், ஒரு ஈ காக்காவ கூட சுத்ததில்ல. குருவியே துப்பாக்கியில உட்காந்து கூடு கட்டி குடும்பம் நடத்திட்டு போகுது. ஏன்னா நான் சுட மாட்டேன்னு அதுக்கே நல்லா தெரியும். நான் ஏப்ப உங்ககிட்ட விளையாடுனேன். போ சமயக்காரங்கிட்ட இன்னைக்கு சாயந்தரம் என்ன சுட்டேன்னு கேளு, அப்படியே ஜன்னல் வழியை அனுப்பு. போப்ப யோ, அங்க யாரையா மாங்காய் திருடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும், ஊருக்கு அப்படி சாப்பிடணும். அப்பா நல்ல சாப்பாடு, திருப்தியா சாப்பிட்டேன். சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தின. சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல, திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை, ஆனா இன்னும் மூணு நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன நல்ல தலை! கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பார்க்க வேற. என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. வெத்தலை பார்க்க எனங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஆனா இது மூணு நாள்ல பேசிடுவோம். இத தெரிஞ்சுப்படுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன் பொண்டாட்டி நினைக்கிறான், பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன் புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிற வேண்டிதான். ஓடிக்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க ரெண்டு பேரும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாயா? இல்லையா இல்லையா? என்ன மட்டும் சினிமாவுக்கு வேற போகணும், பத்து ரூபா? ஐயோ, இது அரிசி வாங்கிட்டு சினிமாவுக்கு இல்ல, அரிசி முக்கியம், சினிமா தான் முக்கியம். இந்த மரமா ஓ புருஷன், என் சொந்தக்காரரு, என்னை சினிமா போக சொன்னாரு. போகலாமா வேணாமா? போக வேண்டாம், ரெண்டு பேருக்கும் சண்டை வரும். சரி சரி போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன, இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது, நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் ஊர் என் சொந்தக்காரரு, உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா? முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி வாங்க வாங்க. எங்க பிறந்துச்சா? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறான். நீ மட்டுமா? இல்ல துணையோட தான். யாரு? உங்க சம்சார பணம் வாங்கி வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமையை பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சு. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏண்டா ஏன் விசில எடுத்து ஊதிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு ஊதுன. ஏன் ஏன் பட்சில படுத்துட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு படுத்தேன். ஆனா உங்க சந்தோஷங்க, சும்மா வெளியே உட்காந்துருக்கா? சும்மா அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போட்டுருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. வந்துடா விசில. இந்த கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான், நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுகிட்டே இருக்கான். இத கேக்குறதுக்கு ஒரு நாள் இல்லையா? என்னங்க காபி? அவங்க சொந்தக்காரங்கள அவங்க தான் கேட்கணும். அவங்க உங்க சொந்தக்காரங்கள அவங்க அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே. எனக்கு ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இங்க வந்து தங்கிருக்கான்?
ஏ சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. ஏங்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க அவன்? அதோ அவளே வரா. என்ன தனியா இருக்காங்க? सुमे वाड़ी।